இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாய்க்குட்டி ஒரு ரயில்வே ட்ராக் பக்கமாக படுத்திருந்துச்சான். படுத்திருந்த நாய்க்குட்டி ரொம்ப தெனாவட்டாக அந்த இடத்த விட்டு நகர மறுக்குது. கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வர சவுண்டு கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் ட்ராக்கை விட்டு வெளியில் ஓடி வந்துருச்சுங்க. இந்த நாய் மட்டும் ட்ராக் பக்கத்திலே படுத்திருந்துச்சான். நாய் எதுக்கு நகரணும், இது ஏன் ஊர், எங்கள் ஊர் ட்ராக் இது, நாளாக நகர முடியாது, எதானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லித்தான். மற்ற நாய்க்குட்டிங்களாம் எவ்வளோ இதுக்கிட்ட சொல்லியும் இந்த நாய்க்குட்டி அந்த ட்ராக்கு பக்கத்துலேருந்து வர மறுத்துடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே ட்ராக் பக்கமாக ட்ரெயின் வேகமாக வருது. வந்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயினில் இந்த நாய்க்குட்டியோடைய ஒரு வால், அதனுடைய வால் பட்டு துண்டாக போயிடுச்சு. ட்ரெயின் போயிடுச்சு வேகமாக. இருந்தாலும் இந்த நாய்க்கு வந்தது கோபம், எப்படி இந்த ட்ரெயின் என்னுடைய வாளை கட் பண்ண முடியும், அவனை நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த ட்ரெயினை நான் கடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்துச்சான். அன்னைக்கு மாலையே அதே ட்ரெயின் ரிட்டர்ன் வருகிற நேரத்தில் இந்த நாய் எப்படியாவது அந்த ட்ரெயினை கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடித்த அந்த வீல் இருக்கு இல்லையா, சக்கரம், அதை நோக்கி வேகமாக கடிப்பதற்கு பாய்ந்து தான். பாய்ந்த உடனே என்ன ஆயிருக்குன்னு தெரியும், அந்த நாயுடைய தலை சுக்குநூறாக போய்விட்டது. இதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டோன்ட் லூஸ் யுவர் ஹெட் ஃபார் அ பீஸ் ஆஃப் டெய்ல் அப்படி என்று சொல்வார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இப்படி பிடிவாத குணத்தாலும் அடங்க மறுத்ததாலும் அழிந்து போன ஒரு சில தோட்ட தொழிலாளர்களை பற்றிய நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். தாய் திருச்சபையானது பொது காலத்தினுடைய 27வது ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு சொல்ல வருகிற பாடம், நம் ஆண்டவராகிய இயேசு ஒரு திராட்சை தோட்ட நிலக்கிழாரை போன்று கருணையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். பொறுமையும் நீடிய தாழ்ச்சியையும் கொண்டவராக அவர் இருக்கிறார். நிலக்கிழார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், நெடுங்காலமாக அவர்களை விட்டு கொடுக்கிறார். அந்த தோட்ட பணியாளர்களை அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். அவர்களோடு பொறுமையாக இருக்கிறார், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். ஆனால் இருந்தாலும் அந்த தோட்ட தொழிலாளர்கள் அவருக்கு எதிராக வெகுண்டு எழுகிறார்கள், அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நம்முடைய ஆண்டவர் தாழ்ச்சி உள்ளவர், நமது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நமது ஆண்டவர் பொறுமை உள்ளவர், நம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்மீது தண்டனை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துகிறவர் தான். ஆனால் அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு மீறி ஆண்டவருடைய பொறுமையை நாம் சோதிக்கிற பொழுது, பாவங்களில் வீழ்ந்து வாழ்கிற பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக நீதி உள்ள தேவனாக, நீதி உள்ள நடுவராக நம்மை தண்டிக்க வருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய இந்த உவமையை இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே எப்படி வேண்டாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் பொறுத்து கொள்வார் அப்படின்ற எண்ணத்தை நம்முடைய மனதிலிருந்து எடுத்து விட்டு, இறைவன் மன்னிக்கக்கூடியவர், இரக்கமுள்ளவர், ஆனால் தொடர்ந்து அவருக்கு எதிராக பாவ வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது, அவருக்கு எதிரான செயல்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது, நிச்சயமாக நடுவராக நமக்கு தீர்ப்பு வழங்க வருவார் என்பதுதான் உண்மை. அவரோடு இணைந்திருந்து அவரோடு கனி கொடுக்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய இயலாது என்பது தான் யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இறைவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு அவரை அன்பு செய்யவும், அவரோடு இணைந்திருக்கவும், அவரில் பயன் தரவும் வேண்டிய வரத்தை இறைவனிடத்தில் கேட்டு ஜெபிப்போம். இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையையும் வளத்தையும் கொடுத்த உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எங்களிடம் நீ காட்டுகிற கருணைக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வில் என்னாலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிற வரத்தை எங்களுக்கு தாரும். இறைவனுடைய அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக.